ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ்கே மேடம் ஹாப்பி நவராத்திரி டு ஆல் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த வாட்டி கொலு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசப்படுத்தி வச்சுருக்கேன் இந்த வாட்டி யூஸ்வலாக கொஞ்சம் ஹைட்டாக உள்ள அந்த இரும்பு ஸ்டாண்ட் வச்சு நாங்கள் பண்ணுவோம் இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இல்லை ஒரே மாதிரி வச்சு போர் அடிக்குமே அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் இப்போ வந்து லாஸ்ட் இயர் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் பட் இந்த வாட்டி அந்த அளவுக்கு கூட போட முடியல டைமே இருக்க மாட்டேங்கிறது கொலு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேலையாயிடுறது அதனால் வந்து நிறைய வீடியோ போட முடியல அதான் இப்போ வந்து இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வந்து ஒரு அழகான ஒரு சின்ன குழுவை எப்படி நான் வச்சுருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வாசலில் ரங்கோலி சும்மா இப்படி வீட்டு வாசல் வரைக்கும் ஒரு ரங்கோலி இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு ரங்கோலி இப்போ இங்கே கொஞ்சம் பவுலில் தண்ணி விட்டு அதில் வந்து கொஞ்சம் பூ வச்சு விளக்கு வச்சுருக்கேன் அது ஃப்ளோட்டிங் லேம்ப்பு அதுக்கப்புறம் அது வந்து இது எலக்ட்ரிக் கேண்டல் இப்போ இங்கே வந்து யூஸ்வலாக ஒரு பிள்ளையார் இருக்கும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளையாரையும் வச்சுருக்கேன் இது வந்து குட்டி வெள்ளி பிள்ளையார் அப்புறம் இது மார்பிள்ஸு பித்தளையில் உள்ளது அப்புறம் கிளாஸில் உள்ளது எல்லா பிள்ளையாரையும் அந்த நவதானிய பிள்ளையார் செராமிக் பிள்ளையார் எல்லா பிள்ளையாரையும் ஒன்றா அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் கம் இது மாதிரி இருக்குது உடையாது சட்டுன்னு ஸோ எல்லா பிள்ளையாரையும் குட்டியாக இருக்கிற எல்லா பிள்ளையாரையும் வச்சு இந்த இடத்துல வந்து சும்மா செட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த வருஷம் கொலு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணியிருக்கோம் யூஸ்வலாக கொஞ்சம் பெரிய ஸ்டாண்ட் வச்சு பண்ணுவோம் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த விசிறி ஜப்பான் விசிறி இது சும்மா ஒரு அழகு தொங்க விட்டுருக்கு இதை பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பில் ஒரு கிளாத் கொடுத்துருந்தாங்க யூரோப் டூர் போனபோது அந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கிளாத் கொடுத்துருந்தாங்க அதையும் அப்படியே சும்மா பேக் ட்ராப்பில் தொங்க விட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இதில் பார்த்தீங்கன்னா பாலாத்ரி பிரசுந்தரி மரப்பாச்சி அப்புறம் இங்கே ஒரு அம்பாள் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கடோத்கஜன் இந்த கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த இதில் நிறைய இந்த புளி சாதம் தயிர் சாதம் தண்ணியே பார்த்தீங்கன்னா குடத்தில் தண்ணி இருக்கும் அது மாதிரி சக்கரை பொங்கல் வடை பாயசம் தயிர் சாதம் எல்லாம் இதில் பிரசாதம் அது ஒரு செட்டு அது லாஸ்ட் இயர் கூட பார்த்துருப்பீங்க இது வந்து பொய்க்கால் குதிரையை ரெண்டு பக்கமும் வந்து செட் பண்ணியிருக்கேன் இது வெள்ளியில் வாழை மரம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா இது வந்து ஒரு வெள்ளியில் வந்து இது வாங்கினேன் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு மினியேச்சர் சரியாக தெரியல தேங்காய் இது வந்து வாழைப்பழம் இது வந்து வெத்தலைப்பாக்கு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அப்புறம் இங்கே வந்து சும்மா விளக்கு செட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம திருஷ்டிக்காக வந்து இது வைக்கிறது ஆர்த்தி கரைக்கிறதுக்காக அந்த தண்ணி வீடியோ கூட நான் வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் தண்ணி கலந்து டெய்லி விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து விளக்கேற்றி வச்சுருக்கேன் இது நைவேத்தியத்துக்கு பழங்கள் இருக்குது இது வந்து இந்த எப்போதும் செட் பண்ணுற மாதிரி ஒரு கோலம் கிறிஸ்டல் இது வச்சு இப்போ இந்த அம்பாள் தான் வந்து இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி விளக்கில் வந்து பண்ணியிருக்கு டாக்டரில் ரொம்ப அழகாக செட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு அவள் தான் அதை பார்த்து பண்ணால் யூடியூப் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து டிஸ்மேண்டில் பண்ணி பண்ணுற இது பேட்ரியில் வாங்கியிருந்த ஸ்டாண்டு ஸோ அதில் இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு அதுக்கு கீழே தான் அப்படியே அம்பாவை வச்சாச்சு இது ஒரு மாதிரி நல்லா அழகாக அமைஞ்சிடுது இந்த வாட்டி இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து அங்கங்கே கண்ட்ரீஸ்க்கு போன போது வாங்கின ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கினது ஸோ எல்லாமே இதில் ஃபாரின் கண்ட்ரிஸோட பொம்மைகள் எல்லாமே இருக்குது இதை பார்த்தீங்கன்னா புவனா ஸ்ரீதரன் இருக்கா இது பார்த்தீங்கன்னா துபாய் ஓ இது வந்து துபாய் ஸோ இங்கே வந்து அந்த மண் வந்து கலர் மண் வச்சு செட் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் வந்து நம்ம என்ன நேம் சொல்கிறோமோ அந்த நேமை வந்து போட்டு கொடுத்துருவாங்க இந்த புவனா ஸ்ரீதரன் போட்டிருக்கு இது வந்து மானேகான் பிஸ்ஸா அப்படிங்கிறது இதெல்லாமும் வந்து அந்த ஒவ்வொரு இதில் வாங்கினது இது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து சிஎன் டவரு இது பார்த்தீங்கன்னா
டோக்கியோ டவரோட இது மினியேச்சர். இது வந்து லைட் எரிஞ்சின்ட்ருக்கு, டோக்கியோ டவரோடது. இது வந்து யூரோப் போன போது வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா அந்த வெனிஸில் வந்து கொண்டோலால் போகும் தெரியுமா, ஸோ இது மாதிரி தான் இருக்கும். அந்த கொண்டோலால் ட்ரிப்பு போனால் இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து கொண்டோலா. இது வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ளுக்குள்ளே அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்குள்ளேயே பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது டிஸ்னிலேண்டு, டிஸ்னி பொம்மைகள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேக்னெட்ஸு. இது எல்லா கண்ட்ரிஸ் போகிற போது இல்லாமல் நம்ம வாங்குவோம் தெரியுமா, ஸோ அதில் வந்து எல்லா கண்ட்ரிஸோட மேக்னெட்ஸ் வந்து இதில் இருக்குது. விசிட் பண்ண எல்லா கண்ட்ரிஸும் இருக்குது. சும்மா அது ஒரு இதுவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும் எப்போதுமே மேக்னெட்ஸு, அதை எடுத்து இந்த போர்டில் போட்டு அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வாட்டி ரொம்ப பார்க்கெலாம் செட் பண்ணல ஆக்சுவலாக. அது கூட லாஸ்ட் மினிட்லேயே இதை எடுத்து வச்சு சும்மா அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பாயசம் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு சாயங்காலம் தான் சுண்டல் பண்ணணும். பண்ணப்புறம் திருப்பி ரெண்டையும் வச்சு நைவேத்தியம் இது ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து நைவேத்தியம் கர்த்தாலைக்கு பண்ணது ட்ரை ஃப்ரூட்ஸ் பாயசம். பட்லர் ரெடியாக இருக்கார் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா, ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கார் பட்லர், சாப்பிட்றதுக்கு ரெடியாக. அவ்வளோதான். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி வச்சு செட் பண்ணியாச்சு. ஏன்னா எப்போவும் ஒரே மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி வாட்டி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கொலு வைக்கிறோமோ இல்லையா, கொலு வைக்காதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இது 9 நாள் வந்து ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால அம்மனை வந்து அம்மன் சம்மந்தப்பட்ட ஸ்லோகம் சொல்கிறதோ, அந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 நாளைக்கு பிரிச்சுட்டு துர்காக்குள்ள இது 3 நாளைக்கு லக்ஷ்மிக்கு உள்ள பாட்டோ இல்லை இது அஷ்டோத்தரமோ அதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் சரஸ்வதிக்கு கடைசி 3 நாளைக்கு அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி மெயினாக வந்து சுவாமிக்கு வந்து இதான் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ண ரொம்பவே விசேஷம்தான். நம்ம 4 பேர் வீட்டுக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்குறது, நம்ம வந்து வெத்தலை பாக்கு கொடுக்குறது, 4 பேர் கொலு இல்லாட்டி கூட வெறும் வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறதுக்கு குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த விசேஷம் அப்படிங்கிறதுனால வந்து அம்மனா நினச்சி எல்லாரும் வந்து பண்ணுவாங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு அம்மன் வர மாதிரி ஒரு இது வச்சுப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம வெத்தலை பாக்கு கொடுக்கறது நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி பண்ணால் கூட சரிதான். ஏன்னா கொலு வைக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களே யோசிச்சு வைக்க நம்மளும் கொலு வைக்கலாமோ என்னமோன்ட்டு. பட் அவங்கவுங்க வீட்டில் கேட்டுட்டு என்ன வழக்கமோ அந்த வழக்கப்படி எல்லாரும் பண்ணுங்க. இப்போ பார்த்த இந்த கொலு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.